உசிலம்பட்டி அருகே உள்ள 58 கால்வாய் தொட்டிப்பாலம் அருகே கல்குவாரியில் வெடி வெடிப்பதால் தொட்டிப்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்டு பெறலாம். செந்தில், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் வைக்கும் கோரிக்கை என்ன, பதிவு பண்ணலாம்? நிச்சயமாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் கனவு திட்டமாக விளங்கக்கூடியது உசிலம்பட்டி 58 கால்வாய் திட்டம். இந்த 58 கால்வாய் திட்டத்திற்காக தொட்டிப்பாலமானது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த தொட்டிப்பாலமானது கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தொட்டிப்பாலமானது ஆசிய கண்டத்தின் 2வது மிக நீளமான நீர் செல்லும் தொட்டிப்பாலம் என பெயர் பெற்ற ஒரு தொட்டிப்பாலமாக காணப்படுகிறது. இந்த தொட்டிப்பாலத்தின் அருகே கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கல்குவாரி அமைப்பதற்கு அரசு துறை சார்பாக அனுமதி வழங்கப்பட்டு அங்கங்கே வெடிகள் வைத்து வெடிக்கப்படுவதால் இந்த தொட்டிப்பாலத்தில் விரிசல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் விரிசல் ஏற்படுவதாகவும் ஒரு புகாரால் நிகழ்ந்து வந்த நிலையில் இன்று உசிலம்பட்டி 58 கால்வாய் பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த தொட்டிப்பாலத்தை ஆய்வு செய்த விவசாயிகள் இந்த தொட்டிப்பாலத்தின் அருகே கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவில் இந்த தொட்டிப்பாலத்தின் அருகே கல்குவாரி அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து அந்த கல்குவாரிக்கு செல்லக்கூடிய பாதைகளை தடுப்புகள் மூலமாக தடுப்புகள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு அதாவது நீர்நிலையில் செல்லக்கூடிய மற்றும் குடியிருப்புகள் இருக்கிற பகுதிகளுக்கு அருகே 500 மீட்டர் தொலைவிற்கு அப்பாற்பட்டு இது போன்ற கல்குவாரிகள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக கூறப்படும் சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தொட்டிப்பாலத்தை வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தொட்டிப்பாலத்தின் அருகே இந்த கல்குவாரி அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய நீர்வளத்துறையை கண்டித்து இந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் இருப்பதோடு தொடர்ச்சியாக இந்த இது போன்ற இந்த கல்குவாரி மூட வேண்டும், இந்த கல்குவாரியை மூடாத பட்சத்தில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போராட்டங்கள் ஈடுபடுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் விவசாயிகள் தரப்பில் செய்யப்படுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாக இந்த விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.